ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு மற்றும் குழக்கட்டை செய்முறை. ரொம்ப எளிமையாக வழிபடக்கூடிய கடவுள் விநாயகர், எல்லாருக்கும் பிடித்தமான கடவுளும் கூட, முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு. சந்தனம், மஞ்சள், ஒரு சாணத்தை பிடிச்சு வச்சு நம்ம ஒரு பூ வச்சாலும் அதுலேயும் வந்து விநாயகரை வழிபடலாம். எல்லா இடத்துலையும் இருப்பவர் விநாயகர். அதனால தான் ஒரு வந்து தெருவோ இல்லாட்டி ஒரு வந்து ஸ்ட்ரீட்டோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட விநாயகர் இருப்பார். மூலப்பொருள் முதற் பொருள் விநாயகர். அதனால்தான் எந்த ஒரு வழிபாட்டையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாகவே கருதப்படுது. அதே மாதிரி எந்த தொழிலுமே வந்து செய்கிறதுக்கு முன்னாடி, எந்த செயலையுமே செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகரை வந்து கும்பிட்டு வழிபட்டு நம்ம வந்து தொடங்கினோம்னா அந்த காரியம் எந்த தடையுமின்றி நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்குது. நம்ம விநாயகர் சதுர்த்தி தான் முதல்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நவராத்திரி, தீபாவளி அப்படின்ற வந்து கொண்டாட்டங்கள் ஒன்றுனா தொடங்கும். இது எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு நிறையா வகையான வந்து குழக்கட்டைலாம் செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச குழக்கட்டை வந்து எள்ளு குழக்கட்டை. இந்த வந்து பூரணத்தில் வந்து எள்ளு வறுத்து போட்டு வந்து வெல்லம் போட்டு பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு என்ன குழக்கட்டை பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நிறையா வகையான குழக்கட்டை பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான வந்து வழிபாடு இருக்கும். எங்கள் வீட்டு வழிபாடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து குழக்கட்டை செய்முறையும் சேர்த்தே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.